நம்ம உடல் உறுப்பில் எந்த இடத்துல வலி வந்தாலும் சரி, நம்மளுக்கு அதை வந்து அந்த வலியை தீர்த்துக்கிறதுக்காக ஏதாவது ஒரு மருந்து கிடைக்கும். ஒரு வலியை தீர்க்கவே முடியாத வலி அப்படின்னம்னா அது இருக்கிறதுலே மிகப்பெரிய வலி மனவலி தான். யாராவது நம்மளுக்கு வந்து ஒரு மனவலியை கொடுத்தா அது எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நாள்தோறும் போராடும் போராளிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைக்கு. வாருங்கள், மனம் திறந்து பேசலாம். மனுஷனோட வாழ்க்கையிலன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்மளுக்கு ஒரு கை வலியோ கால் வலியோ அதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரையோ இல்லை ஒரு மருந்து எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு எப்பா ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு அட்லீஸ்ட் அந்த வலி வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் வலித்தாலும் வந்துட்டு அந்த ஒரு பெயின் கில்லர் அந்த வலியை ஒரு கட்டுப்படுத்துகிற ஒரு மருந்தை சாப்பிட்டாவது ஒரு அரை மணி நேரமாக நம்ம நிம்மதியாக இருப்போம், இல்லை ஒரு நாள் பூராவே நிம்மதியாக இருப்போம், இல்லை அந்த மாத்திரையை போட்டால் மட்டும் நிம்மதியாக இருப்போம். ஆனால் ஒரு மன வலி அப்படின்றத நம்ம கூட பழகிறவங்களோ இல்லை மற்றவங்க யாராவது அதை கொடுத்தா அந்த வலியை வந்து குணப்படுத்துறதுக்காக எந்த ஒரு மருந்துமே கிடையாது அப்படின்னு தான் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா பொது வாழ்க்கையில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னம்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம நல்லா ஒருத்தட்ட நெருங்கிய நண்பர்கிட்ட வந்து நல்லா பேசுவோம், எல்லாமே இருப்போம் பண்ணுவோம், ஆனால் அங்கே ஒரு செகண்டில் நம்ம மனசை வந்துட்டு அப்படி உடச்சிட்டு போயிடுவாங்க. அந்த வலியை வந்து நம்மளால் ஒரு ஜீர்ணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலி கொடுக்கும் அது. அது அந்த அளவுக்கு அந்த வலியை வந்து அதில் சொல்கிறது அந்த அளவுக்கு ஒரு தெளிவாக கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வலியை உணர்றதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கூட எந்த அளவுக்கு உண்மையாக பழகினாங்களோ அவங்க தான் அதை உணர முடியும். ஆனால் அந்த பழகுனவங்களே அந்த துரோகத்தை பண்ணும்போது எந்த அளவுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத வந்து உண்மையாக அந்த மன வலி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து புரிஞ்சுப்பீங்க. இந்த மனவலி இருக்கும் போது நம்ம மன உறுதியோடு இருக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணுவோம், நம்ம தளர்ந்து விடக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனாலும் அந்த வலி சரியாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்றது தெரியாது. ஆனால் அந்த வலியே வந்துட்டு நம்மளுக்கு வந்து செதுக்கும். அதுன்னு சொல்கிறது நம்ம வந்து அந்த எந்த அளவுக்கு நம்மளுக்கு வலிகள் உள்ளே வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு வலிமையானவனா ஆவோம் அப்படின்றது தான் நம்ம அதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம். பொதுவாக எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் வந்து அவங்க தேவைக்காக மட்டும்தான் நம்மள்கிட்ட வந்து பழகுவாங்க. அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் நம்மள்கிட்ட வந்து பேசுவாங்க, நம்மளும் பேசணும். அவங்களுக்கு துக்கமாக இருந்தால் நம்ம அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி நம்ம இருக்கோம். ஆனால் நம்மளுக்கும் ஒரு உணர்வுகள், நம்மளுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத காது கொடுத்து கேட்கக்கூட அவங்க தயார் நிலையில் இருக்க மாட்டாங்க. அவங்க காரியத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இந்த மாதிரி பல நண்பர்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் அந்த ஒரு காலத்தில் நம்ம அந்த அதுன்னு சொல்லி இந்த 90s கிட்ஸு கூட்ட சாபம் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு அப்படியே அந்த நண்பர்கள் பிரிஞ்சா, நண்பர்கள் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு சொன்னால், ஐயோ என் நண்பன் இப்படி பேசிட்டானே, ஐயோ என் நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற அந்த வருத்தப்பட்ட காலங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அது அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான காலமாக வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு சுயநலவாதியாகவே ஆயிட்டாங்க. நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கோம், அவனால் நம்மளுக்கு எதாவது பலன் இருக்கா, அவனால் நம்மளுக்கு ஒரு ஆதாயம் இருக்கா அப்படின்னா அவங்க கூட பழகுவோமே அப்படின்னு சொல்லி பழகிற நண்பர்கள் தான் இன்றைக்கி எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. அதனால் அதை வந்துட்டு நம்ம ஒரு பெரிய பொருட்படுத்தாமல் கண்டிப்பாக போனோம் அப்படின்னம்னா நம்ம வந்து எந்த ஒரு மனவலிக்கும் வந்துட்டு நம்ம அதுன்னு தள்ள மாட்டோம். அதை சொல்கிறது எந்த ஒரு மன வலியில் கொண்டு போய் கூட நம்மளை வந்து அதில் தள்ளிவிட மாட்டோம் அப்படின்ற. ஏன்னா அது வந்து ஒரு சவக்குழி மாதிரினே கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம நண்பர்கள், நம்மளை சுற்றி நம்ம யார் மேலே அன்பு வைக்கிறோமோ அவங்க நம்ம மனசை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அதில் சொல்கிறது எக்காரணத்து கொண்டு அதை ஒன்று சேர்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நீங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அவங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம வந்து அவங்கள ஒரு காமன் மேனாகவோ ஒரு அதுன்னு சொல்கிறது ஒரு சாதாரண மனிதனாக பார்ப்போம். அந்த பழைய உணர்வுகளோடு அவங்கள நம்ம பார்க்க மாட்டோம். அதுதான் வந்துட்டு இந்த நண்பர்கள் நிறைய பேர் பண்ணுற விஷயங்களே இப்போ வந்து சுயநலவாதிகளாகி விட்டார்கள் நண்பர்கள் அப்படின்னே வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம். அதனால் பொதுவாக இப்போ இருக்க வாழ்க்கையில் பாசம், நேசம், அன்பு, பணிவு அதுன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா நிறைய பேர்கிட்ட இல்லாமல் போயிட்டே போகுது. இப்போ நான் எப்படி வந்து இந்த விஷயத்த புலம்புறனோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் மேலே அஃபெக்ஷன் வைப்பாங்க, அளவு கடந்த அன்பு வைப்பாங்க. அதுக்கான ஒரு அதுன்னு சொல்ல அந்த அன்பு நம்மளுக்கு திருப்பி கிடைக்கலன்னும் போது ஒரு மிகப்பெரிய வலி உண்டாகும். அந்த வலி உண்டானாலும் அதுலேருந்து நம்மளை செதுக்கிக்கணுமே தவிர அதுலேருந்து நம்ம செதைச்சி விடக்கூடாது. நம்ம அதுலேருந்து மன வலியை வந்துட்டு வச்சு நம்ம உடம்பை நம்மளே வந்து செதைச்சிக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தை தான் இங்கே வந்து உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசுகிறேன். இப்போ இந்த மனம் திறந்து உங்கள்கிட்ட வந்துட்டு எந்த இந்த மாதிரி விஷயத்தை
பகிர்ந்துக்கிட்ட போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் எனக்கு கிடைக்குது. அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு மன வருத்தம் இருந்தது, யாராவது உங்களுக்கு அவ்வளோ ஒரு க்ளோஸான நண்பர்களோ ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வழி இருந்ததுன்னா அந்த வழிகள் உங்களை செதுக்கும், அதனால் நீங்கள் வந்து ஒருபோதும் உங்களை சிதைத்து கொள்ளாதீர்கள் அப்படின்றது தான் நான் சொல்கிறது. இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மன வலிமையான ஒரு செய்தியோடு உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் இசைக்கு. எல்லாரும் மறக்காமல் கேட்டடிச்சமுடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பேர் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.